என் பொண்ணு மேல எந்த ஒரு தப்பும் இல்ல தயவு செய்து என் பொண்ணு யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி குடும்பமா எல்லா சேனலுக்குமே நேர்காணல் கொடுத்துட்டு இருக்காங்க ஐஷு மற்றும் ஐஷு குடும்பத்தினர் இதுல ஐஷு மட்டும் தனியா சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க நான் கடுப்பாடுவேன் அப்படின்னு சொன்னதோட யூடியூபர்ஸ் வாயிலெல்லாம் ஆணி எடுத்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வயலண்டாவே பேசியிருக்காங்க என்ன அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் இன்னொரு பக்கம் என்னன்னா நிக்சன் அவர்கள் மாயா மாயா அக்கான்னு இவங்க கூட சேர்ந்து வேலண்டைன்ஸ் அதுவும் மூலமா செம்மையா பாட்டி பண்ணிருக்காரு என்ன அப்படின்ற இந்த ரெண்டு விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் பிக் பாஸ் முடிஞ்சாலும் இந்த பிக் பாஸ்ல சில கண்டிஸ்டன்ஸ் மேல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி மட்டும் போகவே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி மட்டுமே உள்ள இருக்கும் போதும் சரி வெளியில வந்திருக்கும் போதும் சரி வாங்கின ஒரு ஆள் அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல ஐஷூ சொல்லலாம் ஐஷூக்கு உள்ள இருக்கும்போது போது நிக்சன் கூட ஏற்பட்ட இந்த நட்பு அவங்களோட பேர் கெட்டிடுச்சு அவங்களோட கேமும் ஸ்பாயில் ஆயிடுச்சு இதுதான் வெளியில இருந்து பார்க்க கூடிய எல்லாருக்குமே ஒரு விம்பமா இருந்தது பத்தாததுக்கு ஐஷா அவர்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ட்ரோல் பண்ற இந்த மீம்ஸா இருக்கட்டும் இல்ல மத்த விஷயங்களா இருக்கட்டும் இதை பார்த்து ரொம்பவே நொந்து போனாங்க இதை பார்த்த பலரும் ஒரு பேரண்ட்ஸா அவங்க பற்ற கஷ்டம் புரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஐஷா பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த பிறகு ஒரு பெரிய அப்பாலஜி லெட்டரும் போட்டு நான் திருந்திட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஐஷா சொல்லியிருப்பாங்க அதுக்கெல்லாம் நேர்மாரா தான் இப்ப இவங்க கொடுக்கற இந்த நேர்காணல் இருக்கு அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் எதுவுமே ரிக்ரெட் பண்ணல ஒரே ஒரு விஷயம் தான் ரெக்ரெட் பண்றேன் என்னன்னா அன்னைக்கு ஒரு நாள் நான் அர்ச்சனா கிட்ட அந்த அளவுக்கு நான் பேசிருக்க கூடாது எங்க வீட்டுல நான் வாய்ஸ் வந்து சவுண்டா கூட பேச மாட்டேன் அம்மாக்கு பிடிக்காது ஆனா நான் அங்க அந்த இடத்துல அப்படி பேசிட்டு அதனால அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் தூக்கிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் உங்களையும் நெக்ஸனை பத்தியும் வெளியில நிறைய பேர் பேசினாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீன்னு கேட்க என்ன பத்தி யூடியூப்ல ரிவ்யூ பண்ற ஒவ்வொருத்தவங்களோட உங்களோட வாயிலையும் ஆணிய வச்சு பட்டார் பட்டார்னு அடைக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருது சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கிட்டாங்க நான் கூட இந்த அப்பாலஜி ஒரு மூணு பேரை வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன்

இது வேலண்டைன்ஸ் டே பிப்ரவரி போர்டீன் அதாவது நேத்து செம்மையா பார்ட்டி பண்ணிருக்காரு அந்த பார்ட்டி பண்ண வீடியோ தான் இப்ப வைரலாகவும் பேசப்படுது அதுல மாயோட அக்காக்கு பிறந்தநாள் நாள் அப்படின்றதுனால இவங்க ஒரு பப்ல செலிபிரேட் பண்ணிருக்காங்க பக்கத்துல மாயா மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிக்சன் பூர்ணிமானு எல்லாருமே அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டு செம்மையா டான்ஸ் ஃபன் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோவும் தான் இப்ப பரவலாக பேசப்படுது ஒரு பக்கம் ஐஷா எல்லாருக்கிட்டையும் நான் நல்லவ மன்னிச்சிருக்கேன்னு கேட்க இன்னொரு பக்கம் நிக்சன் எதை பத்தியும் கவலைப்படாம பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமாண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க